வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்ல சூப்பரா வேலை விட்டு வந்தோடனே எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய நிறைய மசாலாக்கள் தட்டி போட்ட ஒரு டீங்க. நல்ல ரிச்சாவும் நல்ல மசாலாவும் சேர்த்து இருக்கிறதுனால, கமகமன் இருக்கிறதுனால நான் இந்த டீக்கு வச்சிருக்க பேரு மகாராஜா மசாலா டீ. டீ மட்டும் குடிச்சா போறீங்களா, கூட வந்து நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும். அந்த ஸ்நாக்ஸும் எப்படி இருக்கணும்னா, நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய, நைட்டு நம்ம டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் பசி ஆற்றக்கூடிய ஒரு சம டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச்சான வேக வச்ச நிலக்கடலை சுண்டல். ஸோ இது ரெண்டையும் தான் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மகாராஜா மசாலா டீக்கு என்னென்னலாம் ரெடியாக அந்த குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி, அதாவது நான் ஒரு மூணு பேருக்கு இந்த டீ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோ பெரிய இஞ்சியை தோல் நீக்கிட்டு நறுக்கி போட்டிருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு ஏலக்காய் வீதம் மூணு ஏலக்காய். அதே மாதிரி இந்த கிராம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு மூணு, சின்னதாக இருந்ததுனால நாலு போட்டிருக்கேன். சின்னதாக பீஸ் வந்து பட்டை வந்து இவ்வளோ பெருசு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன். இப்போ இது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, நல்லா மிக்ஸி ஜாரில் திப்பி திப்பியாக ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து மகாராஜா மசாலா டீக்கு. அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான நல்ல காரசாரமாக இருக்கக்கூடிய நிலக்கடலை சுண்டல். ஸோ நிலக்கடலை வந்து ஒரு கப்பளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதாவது நார்மலாக இப்போ எல்லா கடைகள்லையுமே பச்சை நிலக்கடலை கிடைக்கிது, தோல் நீக்கினது. அதை வாங்கி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். மினிமம் ரெண்டு மணி நேரம் அதுக்கு வந்து அந்த டைம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அஞ்சு சின்ன வெங்காய மரம் மாதிரி, ஒரு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. இப்போ என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு இந்த கடலையை குக்கரில் வேக போட்டுருவோம். ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தான் நான் வேக வைப்பேன். ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு தானாகவே ப்ரெஷர் போகட்டும். ஸோ இப்போ இந்த மகாராஜா மசாலா டீக்கு நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலாவை அரைச்சிடலாம். நிலக்கடலை குக்கரில் போட்டு அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு திப்பி திப்பியாக அரைச்சாச்சு, ஏலக்காய் இஞ்சி கிராம்பு பட்டை எல்லாத்தையுமே. ஸோ இதில் வந்து ஒரு மூணு பேருக்கு போடக்கூடிய டீ அப்படிங்கிறதுனால ஒரு 150 ml இதில் தண்ணி விட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி, இதையும் சரி இதனுடைய மூடியையும் சரி வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் குக்கர் ரெண்டு விசில் விட்டுருச்சு, ஆஃப் பண்ணி அதை இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். நார்மலாக அது தானாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மசாலாவில் ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது சிம்மில் வச்சு கூட ஒரு நிமிஷம் விட்டுறலாம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த வாசனை எல்லாமே இறங்கும். அந்த டீயில் வந்து அந்த ஒவ்வொரு பொருளோட வாசனையும் நம்மளால் உணர முடியும். அது அந்த மசாலா டீ வந்து அப்படியே ஒரு ஒரு வாயை அப்படியே சுவைச்சு குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு 2 minutes வந்து நான் இதை போட்டுடுறேன், டீ தூளை. ஸோ இப்போ டீ தூள் வந்து சேர்த்துடலாம். டீ தூள் வந்து நான் மூணு பேருக்கு ஒரு 4 teaspoons அளவுக்கு சேர்க்குறேன். டீ தூள் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அதை வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாலை சேர்த்துடலாம். பால் வந்து நான் பச்சை பால் தான் அதில் சேர்ப்பேன். பால் வந்து அதோடு சேர்ந்து நிதானமாக கொதிச்சு பொங்கும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். 100 ml அளவுக்கு தண்ணி ஆயிருக்கும் நம்ம 150 ml அளவு சேர்த்துது. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 liter அளவுக்கு இதில் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்க்குறது 1/4 liter, அது போக இன்னும் ஒரு 100 ml வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இப்போ டீ தூள் பால் எல்லாம் சேர்த்தாச்சு. பால் அப்படியே வந்து பொங்கி வரட்டும், அதுக்குள்ளே அந்த டீ தூளோடு சேர்ந்து அதுக்கு நிறமும் கிடச்சிரும். இப்போயே வந்து வாசனை பயங்கர கமகமான்னு இருக்கு. உங்களுக்கு நீங்கள் எப்படி டீ குடிப்பீங்களோ, நல்லா ஸ்ட்ராங்கானா இன்னும் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இது வந்து மீடியமான ஒரு ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஒரு டீயாக இருக்கும். உங்களுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதை நல்லா பொங்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டீ வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சுண்டல் ரெடி பண்ணிவிடுவோம். நான் வேக வச்சுருந்தேன் இல்லையா, கடலை வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் பொங்கிடும். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். டீயை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு 2 teaspoons வீதம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். 6. ஸோ கரெக்டாக இருக்கும், இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பால் வந்து பொங்க போகுது. அப்படியே அதை பால் பொங்கின உடனே அதை நிறுத்திட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து அந்த சூட்லேயே கரைஞ்சிரும். சூட்லேயே கரைச்சிட்டு நம்ம டைரெக்டாக வந்து வடிகட்டிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து சர்க்கரை ஒரு சிலருக்கு வேணும் ஒரு சிலருக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக தனியாக வந்து டெவரா டம்ளரில் சேர்த்துக்கலாம். வேணுங்கிறவங்களுக்கு சேர்த்துக்கலாம், வேணாதவங்களுக்கு விட்டுடலாம்.
ஸோ இப்போ எல்லாருமே ஓகே குடிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் சர்க்கரையை வந்து கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டேன். டீ ரெடி ஆகிறதுக்குள்ளே சுண்டலை வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடுகு வெடிக்க விட்டுருக்கேன் நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில். இப்போ வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம். ஸோ நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து வதங்கின உடனேயே நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய வேக வச்ச பச்சை நிலக்கடலையை சேர்த்துருவோம். ஸோ இப்போ ஃபைனலாக நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தழையை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான சம காம்பினேஷனாக இருக்கக்கூடிய அந்த மகாராஜா மசாலா டீக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய நிலக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து டீ பொங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே 2 மினிட்ஸ் கூட கிடையாது, 10 செகண்டில் அப்படியே வந்து பொங்கி வந்துடும். அப்படியே பொங்கின உடனே ஆஃப் பண்ணி நம்ம வந்து வடிகட்டிடலாம். நல்ல கமகமான வாசனையோடு மகாராஜா மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே டீ வடிகட்டியில் வடிகட்டிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி மகாராஜா மசாலா டீ வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து செம காம்பினேஷனாக இருக்கக்கூடிய நிலக்கடலை சுண்டலையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ஆற்றி காமிக்கிறேன். நல்ல மீடியமான ஸ்ட்ரென்த்தோட சூப்பராக கமகம வாசனையோட டீ ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.